Hi everyone. So in this video we are going to see about our first unit test. Okay, வா அதுல நீங்க என்ன எப்படி எழுதிருந்தீங்க அது வந்து ஓகேவா நீங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத நான் ஒரு ஒருத்தருக்கு தனித்தனியா என்ன மிஸ்டேக்னு கமெண்ட் பண்ண முடியாது ஸோ ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தட் ஒரு கொஷனுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் எழுதணும் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் ஸோ ஃபஸ்ட்டு கம்மிங் டு ஒன் வேர்ட்ஸ் ஸோ ஒன் வேர்ட்ஸை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாக்ஸைட் ஆஸ் த காம்போசிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏஎல் டூ ஓ த்ரீ என் ஹெச் டூ இது புக் பேக் கொஸ்டின் ஸோ எல்லாமே எழுதிட்டீங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓர் இஸ் யூஸ்ட் ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஓர் இன் மெட்டலர்ஜி ஸோ இதில் கேட்டிருக்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன் ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு இருக்க நாலு ப்ராசஸ் என்னது கிராவிட்டி செப்பரேஷன் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அதுக்கப்புறம் லீச்சிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஸோ இந்த நாலு தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒர்க்கில் அது ஸோ அதனால தான் சொன்னேன் ஒரு இதை தெளிவாக படிக்கணும்னு இதை புக் பேக்கில் வந்து போத் ஏ அண்ட் சின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே சியில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஏ லீச்சிங் சி மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஸோ போத் ஏ அண்ட் சிங்கிறது புக் ஆன்சர் பட் நான் என்ன செஞ்சேன் இங்கே கால்சினேஷன் மாற்றி கொடுத்துட்டேன் கால்சினேஷன் இஸ் நாட் த மெத்தட் ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஓர் ஸோ அப்போ கால்சினேஷன் வராது ரோஸ்டிங் வராது ஏ லீச்சிங் மட்டும்தான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டிங் ஓரின் மெட்டாலஜி ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஸோ கொஸ்டினை நல்லா வாசிட்டு புக் பேக்காகவே இருந்தாலும் நீங்கள் அதில் ஆப்ஷன்ஸை வாசிட்டு தான் ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஸோ நிறைய இதில் தப்பு பண்ணியிருந்தீங்க ஓகேவா ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா அந்த நாலு ப்ராசஸ் இது மட்டும்தான் ஸோ இதுலேருந்து எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் புக் பேக் ஆன்சருங்கிறதுனால அப்படியே எழுதிடக்கூடாது நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் கேன் பி டன் ஃபார் இது புக் இன்சைட் கொஸ்டின் தான் பட் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிருப்பீங்க கொஸ்டினில் அதனால போத் ஏ அண்ட் பி காப்பர் அண்ட் ஜிங்க் The metal oxide which cannot be reduced to metal by carbon, Al2O3, book back tha. So next paathinga appadina fifth question. The following reaction is an example of, nala paarenga, carbonate ore vandirukku. Carbonate vandu carbon dioxide poyirukku veliya. Sorry, carbon dioxide veliya poyirukku plus namakku oxide. So carbonate ore oxide ore a maathirukkom. Enna process? Calcination. Avladhaan. So simple. Idhula nariya per mistake pannirundha indha second question. So yen appadina neenga book back appadiye enna senjittu vandinga? பார்த்துட்டு வந்துட்டீங்க ஓகேவா ஸோ அந்தமாதிரி ரீட் பண்ணி எழுதணும் ஸோ இது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் ரெண்டு பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் கொடுத்துருவாங்க டூ பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது அதோட டெஃபினிஷன் மஸ்ட் கண்டிப்பாக டெஃபினிஷன் இருக்கணும் ப்ளஸ் என்னது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆல் மினரல்ஸ் ஆர் ஓர்ஸ் சாரி ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் டெஃபினிஷன் ஒன் மார்க் எக்ஸாம்பிள் ஒன் மார்க் கண்டிப்பாக இது வந்து என்ன செஞ்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் இங்கே டிஃபரன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு ரைட் இன் அ டேப்லர் ஃபார்ம் நிறைய பேர் இப்படி எழுதியிருந்தீங்க மினரல்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு மினரல்ஸ்க்குள்ள எழுதியிருந்தீங்க அடுத்து கீழே ஓர்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிங்க இப்படி எழுதுறீங்கன்னா இது வந்து தப்பான மெத்தட் டிஃபரன்ஸ்னு கேட்டாலே மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் வந்து இப்படி தான் எழுதணும் ஓகேவா இது வந்து ஒரு இது பார்த்துக்கோங்க சின்ன சின்ன விஷயம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ரோல் ஆஃப் குயிக் லைம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைட் வாட் இஸ் த ரோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட ரோல் என்னது ஃப்ளக்ஸாக ஆக்ட் ஆக போகுது அதோட எக்ஸ்ட்ராக்ஷனில் இதுக்கு ஒரு மார்க் நெக்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்களா அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு மார்க் ஸோ நான் வந்து நான் இப்படி தான் திருத்துவாங்க ஃப்ளக்ஸ் எனக்கு வந்து ஃப்ளக்ஸுங்கிற வேர்ட் இருந்துச்சுன்னா போதும் அதுக்கு நான் ஒரு மார்க் கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே உள்ள நீங்கள் சென்டென்ஸ் மேக்கிங்கில் தப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஃப்ளக்ஸுங்கிற வேர்ட் இருக்கு ஒரு மார்க் அதுக்கு அந்த ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கீங்க ஒரு மார்க் அவ்வளோதான் இது மாதிரி என்ன தேவையோ அதை கரெக்டாக எழுதியிருக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து அது நம்ம பொறுத்த அளவுக்கு அது நம்ம இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தானே தவிர்த்து கரெக்டாக இருக்க பாயிண்ட்டு கரெக்டாக அதை நான் தேடி அதை மட்டும் நான் திருத்துருவேன் ஓகேவா நீங்கள் என்னதான் நிறைய எழுதியிருந்தாலும் நான் உள்ளே வந்து அந்த மெயின் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் நீட் ப்ரெசன்டேஷனாக அதெல்லாம் பார்க்குறது ஓகேவா நெக்ஸ்ட்டு டிஃபைன் கேங்கியூ அண்ட் ஸ்லாக் ஓகேவா இதில் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு எயிட் கொஸ்டின் டிஃபைன் கேங் அண்ட் ஸ்லாக் வித் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்கு ஸோ கேங் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் இருக்கணும் ஸ்லாகோட டெஃபினிஷன் இருக்கணும் ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும் எக்ஸாம்பிள் இல்லாட்டி ஒரு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் சிமெண்டேஷன் ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் அது வந்து எதோட ரியாக்ட் பண்ணுறோம் டிஆக்சினேட்டர் லீச்ட் சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க் கரெக்டாக ஸோ அது அதுக்கப்புறம் அது வந்து கோல்டு என்ன செய்கிறோம் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலிமெண்டல் ஸ்டேட்டுக்கு மாத்திரம் இதுக்கு வந்து ஒரு மார்க் நெக்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ரியாக்ஷனுக்கு தான் மார்க் ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு மார்க் ஸோ நிறைய பேர் தியரி மட்டும் எழுதிட்டு விட்டுருந்தீங்க அப்போ ஒரு மார்க் தான் அதில் இருக்கும் நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆட்டோ ரடக்ஷன் சிம்பிள் ரோஸ்டிங் ஏதோ ஒரு ஓர் எடுத்து சிம்பிளாக ரோஸ்ட் பண்ணும்போது அது என்னவா மாறிடும் அதோட ஆக்சைட் ஸ்டேட்டுக்கு மாறிடும் அப்போ அங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நெசசரி அந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும் ஆட்டோ ரடக்ஷன் ஆனது தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணி ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமல் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோ ரடக்ஷன் அப்போ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃப் மார்க் வச்சிருந்தேன் ப்ளஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்ன பார் அதுலேருந்து நம்ம மெர்குரியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் ஸோ இதெல்லாம் இருக்கணும் நான் சொல்கிறேன் அதுக்காண்டி ஓகேவா நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டினுக்கு வருவோம்
why the ore is first converted into oxide before reduction. இப்போ நம்மகிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஸ் கலீனா இருக்குன்னா சல்ஃபைடு உரை நம்ம ஃபர்ஸ்ட் என்னவா மாற்றுவோம், ஆக்சைடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதை என்ன செய்வோம், ரெடியூஸ் பண்ணுவோம். கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி பிபிஏ எடுப்போம். ஏன் இந்த ஓரை வந்து ஃபஸ்ட்டு ஆக்சைடாக மாற்றுறோம், இதுதான் க்வெஸ்சன். இது சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இதில் வந்து கண்டிப்பாக இந்த வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஃப்ரம் த தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல்ஸ். தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல்ஸ், தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற ஓரை காட்டிலும் ஆக்சைடு ஓரை ரெடியூஸ் பண்ணுறது ஈஸி. த ஆக்சைடு ஓர் இஸ் வெரி ஈஸியர் டு ரெடியூஸ் ஃப்ரம் த தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல்ஸ். த ஆக்சைடு ஓர் இஸ் வெரி ஈஸி டு ரெடியூஸ், ஸோ த ஓர் இஸ் ஃபஸ்ட்டு கன்வெர்டட் இன் டு ஆக்சைடு. தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் படி ஆக்சைடு ஓரை வந்து மற்ற ஓரை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம். அதனால நம்ம இதை ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், ரெடியூஸ் அதனால ஆக்சைடாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் கண்டென்ட். ஸோ தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக இருந்திருக்கணும், பிளஸ் ஆக்சைடு ஓர் இஸ் ஈஸியர் டு ரெடியூஸ், ஈஸியர் டு ரெடியூஸ் அந்த வேர்டு இருந்துச்சோம்னா ரெண்டு மார்க் நான் கொடுத்துட்டேன். சில பேர் வெரி ஈஸியர் டு ரெடியூஸ்னு இருந்தீங்க, ஒன்றரை மார்க் போட்டிருந்தேன் ஃபஸ்ட் டைம். பட் அந்த தெர்மோடைனமிக்கல் வேர்டை மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட் சி, திஸ் இஸ் 3 மார்க் க்வெஸ்சன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல். ஸோ இதுக்கு மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு கண்டிப்பாக எழுது. இந்த மாதிரி அவங்க வந்து காமனாக பேரை மென்ஷன் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் அப்படின்னாங்கன்னா அந்த ப்ராசஸ் என்னன்னு எழுதிட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் அப்படின்னா, ஜிர்கோனியம் இஸ் ரிஃபைன் பை வேன் ஹார்கல் ப்ராசஸ் அப்படின்னு எழுதிட்டு அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மாதிரி எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல் அப்படின்னா, நிக்கல் இஸ் ரிஃபைன்ட் பை த மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் மார்க்கு நான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நிக்கல் வந்து என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு 4 கார்பன் மோனாக்சைடோட ட்ரீட் பண்ணுறோம். அந்த டெம்பரேச்சர் இஸ் 350 கெல்வின், கிவ்ஸ் நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. ஸோ எனக்கு தேவை 350 டெம்பரேச்சர் கெல்வின் கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் இந்த ரியாக்ஷன், அவ்வளோதான். நான் அது மட்டும் பார்த்துட்டு 350 கெல்வின் தீரியில் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா. நெக்ஸ்ட்டு நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஒரு வாலட்டைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறது எழுதியிருக்கீங்களா, ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ், சென்டென்ஸ் பேக்கிங், அது நம்ம பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நம்ம கரெக்டான விஷயத்த கரெக்டாக எழுதிடணும். நெக்ஸ்ட் என்னாகும், இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்னாகும், டீகம்போஸ் ஆகுது. என்ன டெம்பரேச்சர், 460 கெல்வின், இதுவும். ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சர் எழுதலைனா அதுக்கு அரை மார்க் குறைச்சிருந்தேன். ஸோ டெம்பரேச்சரை கரெக்டாக நம்மளுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் அதான். அப்போ அந்த இதை பார்த்துட்டு தான் மற்றதை திருத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், திருப்பி நம்ம போட்டு அந்த இதே நமக்கு ரிஃபைன் ஆகி என்ன செஞ்சிடும், டீகம்போஸ் ஆகிரும், ஓகேவா. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன், ஆஸ் அ டிஃப்ரென்ஸ் பாக்ஸ் போட்டு எழுதணும். ஏதாவது 3 பாயிண்ட் புக்கில் நிறைய இருக்குது. மெயினாக ரோஸ்டிங் அப்படிங்கிறது சல்ஃபைடு ஒரு ஆக்சைடு ஓரா மாற்றுறது, கால்சினேஷன் கார்மேட் ஒரு ஆக்சைடு ஓரா மாற்றுறது. அந்த பாயிண்ட் மெயினாக எழுதிக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ப்ரெசன்ஸ் ஆஃப் யார், இது ஆப்சன்ஸ் ஆர் யார், அவ்வளோதான். 3 பாயிண்ட் ஏதோ எழுதுனீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ். அந்த பாயிண்ட்டை கரெக்டாக எழுதியிருக்கணும், ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ், இதுக்கே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு 3-4 பாயிண்ட் எழுதிட்டு, டயக்ராம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் மார்க் கொடுத்துருக்கேன், பட் டயக்ராம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்க் கொடுக்கறதுக்கு. ஸோ மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட் 15th question, எக்ஸ்பிளைன் வேன் ஹார்கல் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம். புக்கில் வந்து டைட்டேனியம் வச்சு கொடுத்துருப்பாங்க, டைட்டேனியம் வச்சு கொடுத்துருப்பாங்க புக்கில். நான் ஜிர்கோனியம்னு கேட்டிருக்கேன், நீங்கள் டைட்டேனியமே நிறைய பேர் எழுதியிருக்கீங்க ரியாக்ஷனில். டைட்டேனியம்னு கேட்டால் என்ன செய்யணும், இந்த சாரி ஜிர்கோனியம்னு கேட்டால் அந்த டைட்டேனியம்க்கு பதிலாக ஜிர்கோனியத்தை என்ன செஞ்சிடணும், சப்ஸ்டியூட் பண்ணி ரியாக்ஷன் எழுதணும், அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம எழுத கற்றுக்கணும். டைட்டேனியம் எழுதி வச்சிங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜிர்கோனியம் அப்படிங்கிறதுல ஜிர்கோனியம் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் 550 கெல்வின், அதுக்கப்புறம் 1800 கெல்வின், இந்த ரெண்டு டெம்பரேச்சர் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஓகேவா. தீஸ் ஆர் த மெயின் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு கம்பல்சரி க்வெஸ்சன், ஹவு டு யூ ரெடியூஸ் குரோமியம் ட்ரை ஆக்சைடு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ரெடியூஸ்டு பை அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ், அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ், ஓகேவா. இதுக்கே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ், ஹவு டு யூ ரெடியூஸ் அந்த ப்ராசஸ் பேருக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ், அந்த ரெண்டு ரியாக்ஷன் வரும், இக்னிஷன் மிக்சர் ஆட் பண்ணுறோம், அதுக்கடுத்து அதில் என்னென்ன நடக்குது அலுமினியத்தை தனியாக எடுக்கிறதுக்கு, ஸோ அந்த ப்ராசஸ், ஓகேவா சார். இந்த குரோமியமை தனியாக எடுக்கிறதுக்கு, ஸோ நிறைய பேர் ரிடக்ஷன் பை கார்பன் கொடுத்துருந்தீங்க, இட் இஸ் ராங், ஓகே. நெக்ஸ்ட் கம்மிங் டு 5 மார்க்ஸ், ஸோ 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு ஹவு டு யூ கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓர் அப்படின்னா, நேம் அண்ட் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ். நேம் அது என்ன ப்ராசஸ், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், அதை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். நேம்னு அவங்க கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் அதை எழுதலை, அதுக்கு ஒரு மார்க். அடுத்து அந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதில் மெயினாக என்ன பார்ப்பாங்க, சல்ஃபைடு ஓரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதுக்கு எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளண்ட் கலீனா, அதுக்கப்புறம் அதில் என்ன கலெக்டார் ஆட் பண்ணுறோம், என்ன யூகலிப்டஸ் ஆயில் பைன் ஆயில் ஆட் பண்ணுறோம்,
சோ அந்த ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷனை பொறுத்த அளவுக்கு என்ன சல்ஃபைடு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும், அடுத்து என்ன அதுல கலெக்டர் ஆட் பண்றோம் அப்படிங்கறது எழுதணும். நெக்ஸ்ட் ரெண்டு சல்ஃபைடு ஒரு இருந்துச்சு அப்படின்னா டிப்ரெசிங் ஏஜென்ட் என்ன ஆட் பண்றோம், அதுல என்ன ப்ராசஸ். சோ இந்த மூணு விஷயமும் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ரொசீஜர் டயக்ராம் போடலனாலும் ஓகே, பட் அந்த தியரி பார்ட் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜோன் ரிஃபைனிங், அதுல என்ன பிரின்சிபல் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஃபிராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் அதை எழுதிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட் அந்த ப்ரொசீஜர் என்ன செய்யறோம், ரெண்டு ஹீட் பண்றோம், அதுக்கப்புறம் அது வந்து பியூரிட்டி லெவல் கிடைக்கிறதுக்காண்டி திருப்பி திருப்பி அதை நம்ம என்ன செய்யணும், அதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு 3 மார்க். கடைசி நம்ம அதை எந்த மெட்டல்ஸ்க்குலாம் அது யூஸ் ஆகுதுனா செமி கண்டக்டர்ஸ்க்கு நம்ம அதை என்ன செய்யறோம், ரிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கு ரெண்டு சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் எக்ஸாம்பிள் எழுதுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ரிஃபைனிங் அதே மாதிரி தான், அது எந்த மெட்டலுக்கு யூஸ் ஆகுது, க்ரூட் மெட்டலுக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் அதில் என்ன ப்ரொசீஜர் இருக்கு, பிளஸ் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் எழுதும் போது கேத்தோடு ஆனோடு, ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கேத்தோட்ல என்ன நடக்குதோ அதை கரெக்டாக எழுதணும், ஆனோட்ல என்ன நடக்குதோ அதை கரெக்டாக எழுதணும். கேத்தோடோட ஆனோட்லையும் ஆனோட கேத்தோட்லையும் மாற்றி எழுதக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த சம் மிஸ்டேக்ஸ் யூ டிட். பட் இதெல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் திருத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.